கெப்லான் டர்பைனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்டர் எனர்ஜி லோ ஹெட் ஹை ஃப்ளோரேட்டில் இருக்கும்போது நம்ம கெப்லான் டர்பைனை யூஸ் பண்ணலாம். இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஆழமே இல்லாத ஒரு பெரிய நீர்த்தேக்கத்திலிருந்து மின்சாரத்தை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த கெப்லான் டர்பைனை பயன்படுத்தலாம். ஸ்பைரல் கேசிங்கோட இன்லெட் மூலமாக வாட்டர் கெப்லான் டர்பைனுக்குள்ளே போகும். உள்ளே போக போக கேசிங்கோட ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால வாட்டர் யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட ரன்னருக்கு போகும். வாட்டர் கைட் வெயின்ஸ் வழியாக ரன்னருக்குள்ளே போகும். கடைசியாக டிராஃப்ட் டியூப் வழியாக வாட்டர் வெளியே வரும். கப்லான் டர்பைனோட முக்கியமான பகுதி இதுதான், ரன்னர். ரன்னர் பிளேடோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கர்வ்டு ஷேப்பில் இருக்கும். வாட்டர் இந்த கர்வ்டு ஷேப் வழியாக போகும்போது ஏர்ஃபாயில் எஃபெக்டான ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் உருவாகும். லிஃப்ட் ஃபோர்ஸோட டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட் ரன்னர் பிளேடை ரொட்டேட் ஆக வைக்கும். இந்த ரொட்டேஷனை நம்ம ஜென்ரேட்டருக்கு அனுப்புறது மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவோம். வாட்டரோட அப்சல்யூட் ஃப்ளோ வெலாசிட்டி டர்பைனோட ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால நம்ம இதை ஆக்சியல் ஃப்ளோ மிஷின்னு சொல்லுவோம். வாட்டர் துல்லியமாக ரன்னர் பிளேடுக்குள்ளே பாஸ் ஆகி போகிறதுக்கு நம்ம ஸ்டவ்வை யூஸ் பண்ணுவோம். மின்சார தேவை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். மின்சார தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கைட்வேன் மெக்கானிசமை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக வாட்டர் ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணி மின்சார உற்பத்தியை கட்டுப்படுத்த முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் வேலை பார்க்குற மாதிரி இந்த ரன்னர் பிளேட்ஸை வடிவமைச்சிருப்பாங்க. ரன்னர் பிளேட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கப்போ வாட்டர் போகிறதுனால ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ரன்னர் பிளேடில் உருவாகும். ரன்னர் பிளேடை செய்யும் போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ரன்னர் பிளேடோட ஆப்டிமம் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்ல விழுற மாதிரி செய்வாங்க. என்னதான் அப்சல்யூட் வெலாசிட்டி ஆக்சியலாக இருந்தாலும் பிளேட் வெலாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்க்ளைண்டாக இருக்கும். பிளேட் வெலாசிட்டி அதிகமாகிட்டே வர்றதுனால ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட இன்க்ளினேஷன் ரூட்லேருந்து டிப் வரைக்கும் அதிகமாகிட்டே வரும். இந்த பிளேட்ஸை வளைவாக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால எல்லா கிராஸ் செக்ஷன்லேயும் ஆப்டிமம் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் இருக்கும். ஃப்ளோ கண்டிஷன் மாறுபடுறப்பெல்லாம் ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் மாறுபடும். கப்லான் டர்பைன் பிளேட்ஸ்லாம் அட்ஜஸ்டபிள். ஃப்ளோ ரேட் அதிகமாக இருக்கும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆக்சியலாக இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு நம்ம பிளேடை வெர்டிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃப்ளோ ரேட் கம்மியாக இருக்கும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ டேஞ்சென்ஷியலாக இருக்கும். இதனால் நம்ம பிளேடை டேஞ்சென்ஷியலாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃப்ளோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளேடோட ஆப்டிமம் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை மாற்றிக்க முடியும். கைட் வேன்ஸ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டர்பைனுக்குள்ளே உருவாகிற சூழலை கட்டுப்படுத்த உதவுது. கைட் வேன்ஸ் மட்டும் இல்லைன்னா வாட்டர் டேஞ்சென்ஷியலாக என்டர் ஆகிறதுனால அதிக சுழல் உருவாகும். இப்படி அதிகமாக சுழல் உருவாச்சுன்னா நம்ம ஆப்டிமம் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை மெயின்டைன் பண்ண முடியாது. இதனால் டர்பைனோட பர்ஃபார்மன்ஸ் குறையும். கைட் வேன்ஸ் சுழல் உருவாகிறதை தடுக்கிறது மூலமாக ஆப்டிமம் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை மெயின்டைன் பண்ணி டர்பைனோட எஃபிஷியன்சி அதிகப்படுத்துது. கப்லான் டர்பைனை உருவாக்கும் போது இருக்க முக்கியமான பிரச்சனை என்னென்னா கேவிடேஷன். இந்த கேவிடேஷன் மெட்டீரியல் எரோஷனையும் வைப்ரேஷனையும் உருவாக்கும். கப்லான் டர்பைனோட பெரும்பாலான பகுதியில் ரொம்பவே லோ ப்ரெஷர் உருவாகிறதுனால கேவிடேஷன் உருவாகாமல் தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். கேவிடேஷன் நடக்காத பிளேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் ஆன்டி கேவிடேஷன் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம இந்த கேவிடேஷனை தடுக்கலாம். டிராஃப்ட் டியூபோட இன்க்ரீஸிங் ஏரியாவால் டைனமிக் ப்ரெஷரை ஸ்டாட்டிக் ப்ரெஷராக மாற்றி கேவிடேஷன் வராமல் தடுக்கும். இப்போ உங்களுக்கு கெப்லான் டர்பைனை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.